சினிமாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னாக்கா, நார்மல் ஆளுகள் போகிற இடமும் சினிமாக்காரங்க போகிற இடமும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நார்மல் ஆளுகள் சில இடத்துல போக முடியாது, சினிமாக்காரங்க அந்த இடத்துல போக முடியும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் பர்மிஷனாக கிடச்சி போவோம். அது மாதிரி எங்களை வந்து இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு எங்கள் டைரக்டர் எங்கள் கூட்டிகிட்டு போனார். அது வந்து ப்ரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ், அதாவது அவரோட ஆஃபீஸ் போல் அவரோட செக்யூரிட்டி அந்த ஃபுல் ஏரியாவே என்னை கூப்பிட்டு போய் காமிச்சார். எதுக்குன்னா அது மாதிரி ஒரு செட்டு போடணும்னு சொல்லிடு. ஸோ கொஞ்சம் சேலஞ்சான செட்டு, ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது நார்மலாக நம்ம கற்பனையில் க்ரியேட் பண்ணுறதுனா அதுக்கு நிறைய நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நம்ம இது என்னோடய க்ரியேஷன் அது மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். ஒரிஜினலாக இருக்கிற இடத்த பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போனார். அது வந்து என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத இடம், ஏன்னா அது நார்மலாக நம்ம யாரும் போக முடியாத ஒரு இடம். அந்த இடத்துல கூப்பிட்டு போய் அங்கே போய்ட்டு வந்து விஜயகுமார் சார்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாரு. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமானது இருக்குது அந்த இடத்துல. அதுக்காக நான் அந்த இடத்துல வந்து என் டைரக்டர் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்தோனேஷியாவில் வந்து ஒரு லொக்கேஷன் கூப்பிட்டு போனார். அங்கே எல்லோரையும் கூப்பிட்டு போய் காலி பண்ணார். அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஒன் மந்த்து உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி நாங்களாம் வந்து மாஸ்க் போட்டுட்டு அது நடித்தோம், ஒர்க் பண்ணுறோம், எல்லாருமே மாஸ்க் போட்டோம், ஓரளவுக்கு அங்கங்கே மாஸ்க் போட்டோம். அவர் மட்டும் மாஸ்க் போடல, அவருக்கு மட்டும் ஒன்றாகலை, எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு. சூர்யா கூட ஒன் மந்த் உடம்பு சரியில்லை. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களோட எங்கள் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம். ஏன்னா நிறைய லொக்கேஷன் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. நாங்கள் லண்டன் ஆகட்டும், இல்லை வந்து டெல்லி குழுமணல் எல்லா இடத்துக்கும் போயிருக்கும். நிறைய நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது, உங்களை ரொம்ப பிடிக்கிற மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். அப்புறம் குறிப்பாக வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நான் யாரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சூர்யா வந்து எனக்கு நிறையா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்க சொல்லியிருக்காரு. வழக்கம் போல் ஒரு வில்லங்கமாக ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க சொல்லியிருக்காரு, அதுவும் நடிச்சிருக்கேன். அதுக்கு நிறைய சூர்யா எனக்கு வந்து எனக்கு அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், ஏன்னா அவர் அவங்களோட போய் ஒரு 5-6 days இருந்து அந்த கேரக்டர்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி நடக்கணும், எப்படி பார்க்கணுன்றவரெலாம் அவர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்து எங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து எங்களையும் அது மாதிரிலாம் பண்ண சொன்னார். தேங்க்ஸ் சூர்யா. ஒரு கட்டிங் அவருக்கு போட்டிருக்க கட்டிங் மாதிரி எனக்கும் கட் பண்ணி விட்டார். அதை பார்த்துட்டு எப்போவுமே ஆரியா வந்து வில் ஸ்மித் எனக்கு கிண்டல் பண்ணிட்டுருக்குது வேலையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஆரியாவோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். எல்லாம் இப்போ வந்து எங்கள் டேரக்டர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், என்னப்பா கை கால் எல்லாமே பயங்கரமாக நடிக்குதுன்னு சொல்லிட்டு மகாமுடி பார்த்துட்டு. இது இந்த படத்தில் கை காலெலாம் நடிக்காமல் ரொம்ப சட்டிலாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி. அப்புறம் வந்து கனி வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் தான் ஃப்ரெண்ட் ஆனார். ஆனால் அவர் 10 வருஷம் 15 வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் எனக்கு. ஸோ அவரோட கேரக்டர் செம்ம கேரக்டர் இந்த படத்தில். ஈவன் பிரேமோட கேரக்டர் கூட செம்ம கேரக்டர். எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி, அதாவது இவங்க தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப ஈக்குவலாக ஷேர் பண்ணி இந்த கதையை வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் என் டைரக்டருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் கண்டிப்பாக நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நாங்கள் லண்டன் ஷூட்டிங் போய் 15 days ஷூட் பண்ணோம். அந்த 15 days வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணால் கூட அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டாக ஷூட் பண்ணியிருப்போன்னு தெரியாது. அவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ண ஏற்கனவே சூர்யா வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார். எங்களுக்கு வந்து கார் ரொம்ப லக்ஸரியஸ் கார் கொடுத்து, எங்களுக்கு கார் ஓட்டினதெல்லாம் வந்து அங்கேருந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் இருந்தவங்க, அவங்க ஆஃபீஸில் இருந்தவங்க தான் எங்களுக்கு காரை ஓட்டினாங்க. அந்தளவுக்கு எங்களை நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச்.